வணக்கம். இந்தியாவில் கொரோனா தொற்று இரண்டாம் மலை என்பது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி வந்து புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய அளவில் மருத்துவ கட்டமைப்பு என்பது சீர்குலைந்து போயிருக்கு. ஆக்சிஜன் சிலிண்டர் என்பது கிடையாது. நோயாளிகள் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வர நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வைக்க முடியாமல் கிடைக்காமல் இறந்து போகின்ற ஒரு அவலம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இறந்து போன பிணங்களை எரிப்பதற்கான அந்த இடுகாடு இருக்கு இல்லைங்களா, அந்த எரியூட்டுகின்ற மையங்களில் வரிசையாக நிற்கிது பிணங்கள். ஒன் பை ஒன்னாக எரிக்கிறதுக்கு, ஒரு பிணத்தை எரிப்பதற்கு 9 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே எரிக்க முடியாமல் பல பிணங்கள் சாலையோரங்களில் எரிக்கப்படுவதை நாம் வந்து ஊடகத்தின் மூலமாக பார்க்க முடிகின்றது. இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் அரசின் மருத்துவ கட்டமைப்பு என்பது சீர்குலைந்து போய் கொரோனா நோயாளிகளை பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா மருத்துவமனைகளிலும், அரசு மருத்துவமனை உட்பட தனியார் மருத்துவமனைகளின் எல்லா இடங்களிலும் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து, அங்கே வந்து அட்மிஷன் போடுறது கூட இன்றைக்கி வாய்ப்பில்லாத சூழல் உருவாகி நிற்கிது. ஒரு நெருக்கடியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் பல கட்டுப்பாடுகளை இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கட்டுப்பாடுகள் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, கொரோனாவை வந்து கட்டுப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக தான் நான் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், எப்போ 2-3 நாளைக்கு முன்னால் கும்பமேளான்ற நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட சாமியார்கள், ஆயிரக்கணக்கான சாமியார் பயில்கள் வந்து கும்மாளம் அடித்தாங்க, உண்மையிலே கும்மாளம் அடித்தாங்க. அதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. அப்போ கும்மாளம் அடித்து அங்கே ஒன்றோடு ஒன்று அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்களே, அப்போல்லாம் அந்த வைரஸ் போய் அவங்கள போய் அட்டாக் பண்ணாதா, அவங்கள போய் பாதிக்காதான்னா, அந்த கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல போகிறதில்ல. இல்லை, ஒருவேளை எல்லா பேரும் அவுத்து போட்டு அம்மனம் ஆடுறதுனால வைரஸ் அவங்களை கண்டு பயந்து ஓடி போயிடுமா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இங்கே தமிழ்நாட்டில் ஊரடங்குன்ற பேரில் நைட்டு 10 மணிலேருந்து காலைல 4 மணிக்குன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் நைட்டு தான் பூரா அப்படியே வேவு பார்த்துக்கிட்டு இருக்கா, எவனா பிடிக்கலான்னு சொல்லி? ஏன் பகலில் பூரா தூங்க போயிருமா வைரஸ்ஸு? பகலில் திறந்து விட்டுற, நைட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஊரடங்குன்னு நடக்கிறேன், இதன் மூலமாக கொரோனா பரவல்லாம் போயிருமா? இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள்லாம் ஏற்கும்படி இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குன்னு சொல்கிற நீயே, ஆனால் ரயில் பஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்ற. எப்போ ஊரடங்கில் பூரா பேர் வீட்டில் இருக்கும்போது ரயில் பஸ்ஸில் யார் ஏற போகிறது? இப்படி இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு இல்லைங்களா, அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த நோயை கட்டுப்படுத்துவதாக, இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கூறக்கூடிய எல்லா காரணங்களுமே உண்மையிலே கேலி கூத்தாகத்தாங்க இருக்குது. ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அரசியல் காரணங்கள் இன்றைக்கி இருக்குது. கொரோனா வைரஸ் என்பது மக்களை பாதிக்கப்போகுதுன்னு சொல்லி இவர்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா, மக்களை எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்குவது, பல்வேறு அரசியல் நெருக்கடியில் வரும்போது மக்கள் நம்ம சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்ற ஒரு பயிற்சி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இவங்க பூரா நம்மளாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நம்ம பார்த்த அனுபவம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் முடிஞ்சிருக்கு, எல்லா பயிலும் வந்து அவங்க வாட்டுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சிருக்காங்க திமுக உட்பட. இன்றைக்கி திமுக ஜெயிச்சிரும்ன்ற ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு. இந்த சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் என்பது அதிமுக பிஜேபி தேர்தல் ஆணையம்ன்ற கும்பலுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்குன்றதை நான் பார்க்குறேன். இதை சொல்லி ஏதாவது பண்ணலாமா? எப்போ எல்லா பேரும் வந்து கும்பல் கும்பலாக இருக்காங்க, எங்கே தேர்தலில் அந்த பெட்டி எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே பூரா எல்லா கட்சிக்காரும் உட்காந்துருக்காங்க. குறிப்பாக திமுக கார விளக்கடியை ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 3 ஷிஃப்ட் போட்டு வேலை செய்கிறாங்க. இந்த நேரத்தில் எந்த காரணத்தை சொன்னாலும் எப்படி வெளியேற்ற முடியாது. கொரோனா நோய் பரவுன்னு சொன்னால் அந்த சமூக கருத்து நியாயம் தானே போடுவேன், அதை வச்சு பூரா போய் வெளியேற்றிடலாம்லன்னு கூட யோசிக்கலாம்ல இவங்க. அதனால் இந்த தேர்தல் இப்போ பெட்டி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பல்வேறு சந்தேகங்கள் உருவாகிட்டு இருக்கு. கண்டெய்னரை கொண்டு வந்து இறக்குறான், அந்த கண்டெய்னருக்குள்ளே டேபிள்லாம் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற டேபிள் இருந்துச்சு, கண்டெய்னருக்கு மேலே ஆண்டனா இருந்துச்சுலாம் சொல்கிறாங்க. இங்கே திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலில் அந்த பெட்டி வச்சுருக்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேருந்து ஒரு 10 பேர் வெளியே வராங்க சிவிலியன்ஸு. என்னடான்னு கேட்டோம்னா, நாங்கள் வந்து வாத்தியார் உள்ளே போனோம், ஏதோ ஸ்பெஷல் கிளாஸாக போனோம், வெளியே வந்தோம்னு சொல்கிறாங்க.
இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னால் வாசல் வழியாக நாலு பேர் உள்ளே வந்துட்டு போகிறாங்க. என்னடா காரணம் கேட்டோம்னா, இங்கே உள்ள கரண்ட் இல்லாமல் போச்சு, இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருந்துச்சு, அதை பார்க்க போனோம்னு சொல்கிறாங்க. எதை நம்புறது நம்ம? இவங்க நம்ப முடியுமா நம்ம? சொல்லுங்கள் பாப்பா. அப்போ எத்தனை போலீஸு எது இருந்தாலும் இவங்க பல்வேறு காரணங்களை பயன்படுத்தி இதை எப்படியாவது ஹைஜேக் பண்ணிடலாம், அந்த தேர்தலை வந்து முறைகேடு தேர்தலில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இந்த கோஷ்டியை. அப்போ அப்படிப்பட்ட வேலைக்காக ஏன் இந்த கொரோனா வைரஸ் அவங்களுக்கு பயன்படக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அந்த வகையில் ஏன் நான் கேட்குறேன், இந்த கொரோனா வந்துருச்சுன்னு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிற, எல்லா விதிமுறைகளையும் தளர்த்துற, எதுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டு பெட்டியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது எண்ணி சொல்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இன்றைக்கி தேதி 19 நாளைக்கு என்ன உத்தரவு போடு? கொரோனா வந்துருச்சப்பா, ஒரு பரவல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் சீக்கிரம் நாங்கள் தேர்தலில் வந்து எண்ணி சொல்ல போகிறோம்னு எண்ணி சொல்ல வேண்டியதானே? எதுக்காக இன்னும் 10 பெட்டி உள்ளே இருக்கணும்? என்ன காரணம் அதுக்காக வச்சு காரணம் என்னன்னு சொல்லு. நீ எனக்கு இன்னும் 10 பெட்டி உள்ளே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. அப்போ இவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? ஆக கொரோனா வைரஸ் என்பது மக்களை பாதிக்கின்றது, அதனால் நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதெல்லாம் மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இல்லையா? இந்த நடிப்பெல்லாம் நம்ப முடியாதுப்பா நம்ம. ஆக இந்த கொரோனாவை பயன்படுத்தி இவர்களுடைய அரசியல் காரணங்களுக்காக ஏதாவது சதி வேலைகளில் ஈடுபடுவதற்குத்தான் அதிக வாய்ப்புள்ளது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.